அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 2 2A மெயின்ஸ் ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 55,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டை பற்றின நிறைய வதந்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய பேர் ரொம்ப பயப்பட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் நம்ம என்ன பேச போகிறோம், இப்போ இந்த குரூப் 2 2A மெயின்ஸ் ரிசல்ட் ஸோ எப்போ டிக்ளேர் பண்ண போகிறாங்க, எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி இப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசம்பர் மந்த் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆயிருச்சு, கண்டிப்பாக இந்த மந்த் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா, நேற்றுலாம் ரிசல்ட் வந்துருச்சு, ரிசல்ட் இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் இதை பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டே வரும். ஸோ அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 2 தனி ரிசல்ட்டு, குரூப் 2A தனி ரிசல்ட்டு, ரெண்டு லிஸ்ட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை எதையுமே வந்து நீங்கள் காதில் வாங்கிக்க வேண்டாம். ஏன்னா ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரும்போது தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரிடிக்ஷன்லாம் சொல்லலாம், இப்படி வந்து ரெண்டு லிஸ்ட்டாக வரலாம், இல்லை ஒரு லிஸ்ட்டு முன்னாடி வரும். ஸோ அப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிறதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிடாதீங்க. ரிசல்ட் வரும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, எழுதுனதை போய் இப்போ நம்ம மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியாது. பிப்ரவரி மாதம் நம்ம எக்ஸாம் எழுதியிருந்தீங்க. ஸோ எழுதுனதுக்கு வந்து நேரம் வேலியேஷன் முடிஞ்சு எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கும், ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை போய் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா? இப்போதைக்கு நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அப்புறம் ஏன் பயந்துக்கிட்டே இருக்கணும்? ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ பயந்துகிட்டு இருந்து எதுவும் ஆக போகிறதில்ல. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை வந்து நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் பெனிஃபிட்டாக இருக்கணும். ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய டைமை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. ஸோ இன்டர்வியூ இப்போ வந்து குரூப் 2 வந்து நமக்கு இன்டர்வியூ போஸ்டிங் இருக்கு, 2A வந்து நான் இன்டர்வியூ. ஸோ அப்போ வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்டிங் வரலன்னா கூட அந்த நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வச்சது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணமாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலை பற்றி நீங்கள் படிப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு உதாரணமாக ஏதாச்சும் ஒரு மாவட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையாக இருக்கலாம், ஸோ அப்புறம் வந்து கன்னியாகுமரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு மாவட்டம் இருக்கும். உங்கள் மாவட்டத்தை பற்றி நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ இது வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்டிங் கிடைக்கலன்னா கூட ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ இருக்கக்கூடிய டைமை வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், அந்த எக்ஸாம் எழுதுனதோட சரி, இந்த குரூப் 2 மெயின்ஸ் எழுதுனதோட சரி, அதுக்கப்புறம் அவங்க படிக்கவே இல்லை, அப்படியே போட்டுட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய தப்பு. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அடுத்த படிங்க குரூப் 1 வந்து நீங்கள் வந்து தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ குரூப் 1 நோட்டிஃபிகேஷனும் சீக்கிரம் வரதுக்கு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய கொஸ்டின் வந்து கான்செப்ட்ஸுவலாக கேட்குறாங்க, நிறைய ஏரியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்பொழுது தான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாலேஜும் கெயின் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்தராக க்ரோத் இருக்காது, அந்த உங்களுடைய ப்ராசஸ் வந்து வளர்ச்சியாக இருக்காது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் இனிமேல் திங்க் பண்ணுறதை விட்டுருங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டே வரும், நம்பிக்கையோடு இருங்க, எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ஸோ அதான் அந்த தைரியத்தை வந்து நம்ம வளர்த்துக்கணும். ஸோ அப்படி வந்து ஒரு தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டு அடுத்ததுக்கு நீங்கள் மூவ் ஆகுங்க. இதிலேயே வந்து நீங்கள் ஸ்டாக்னன்ட் ஆகிடாதீங்க, ஒரு தேக்க நிலையே அடைஞ்சிடாதீங்க. ஸோ அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு உங்களை நீங்கள் மோல்டு பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இனிமேல் எந்த வதந்தையும் நீங்கள் நம்பாதீங்க, ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை உங்களுக்குலாம் வளர்த்துக்கோங்க. ஸோ அதுக்காக தான் வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா படிங்க, கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரும், நம்பிக்கையோடு இருங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வாங்குவீங்க நம்பிக்கையோடு. இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ.